ஹை வீவர்ஸ், நீங்கள் ஒருவேளை நீட் எக்ஸாம் எழுதிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆர் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆர் ஈவன் பேரண்ட்ஸ், இப்படி நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், உங்களுக்கு தேவையான ஒரு பேசிக் பட் இம்பார்ட்டன்ட் மெசேஜை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நிறைய பேத்துக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இதில் நிறைய பேர் இன்னமும் நிறைய டவுட் கேட்குறனால இதை ஒரு வீடியோவாகவே எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நிஜமாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த லைக்கு தான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அப்ரிஷியேஷன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இன்ஃபர்மேஷன் அந்த கண்டென்ட் லாஸ்ட் இயர் ஸ்டேட் கவுன்சிலிங்கான, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற கண்டென்ட். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது 6ஆம் மாதம் 7ஆம் தேதியும், லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் அப்படின்றது 6ஆம் மாதம் 20ஆம் தேதியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்த டைம் டேஸ் எவ்வளோ அப்படின்னா, எக்ஸாக்டாக 13 டேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 13 நாள் மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. யூஸ்வலாகவே 13 டேஸ் மட்டும்தான் அவங்க டைம் கொடுக்குறாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்படின்றப்ப இந்த இயர் கொரோனாவால் ஆல்ரெடி நிறையா டைம் நிறையா டேஸ் போயிடுச்சு. அப்படின்றப்ப இந்த இயர் சீக்கிரமாக வச்சு முடிச்சுருவாங்க, கவுன்சிலிங் எல்லாமே முடிச்சுருவாங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ் 10 டேஸ் கொடுக்கறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் 5 டேஸ் கொடுத்தாலுமே அதில் ஆச்சரிய படுறதுக்கு இல்லை, வெறும் 5 டேஸ் மட்டும் கொடுக்கறதுக்கும் சான்சஸ். மேக்ஸிமம் 10 டேஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். இருந்தாலுமே அந்த 10 டேஸ் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட அந்த 10 டேஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு கம்மியான நாள் தான், சீக்கிரமாக டக்குன்னு முடிஞ்சு போயிடும் 10 டேஸ். இதில் என்ன சிற பிரச்சனை இருக்குது, மேக்ஸிமம் 10 டேஸ் அப்படின்றப்ப அது அதிகம்தான, 1 டே போதாதா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 1 டே ஆஃப் டே போதாதா, இதில் என்ன சிற ப்ராப்ளம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். இங்கே தான் பிரச்சனையே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆர் ஆஃப்லைனில் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இங்கே பிரச்சனையே அதுதான், நிறைய பேருக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்ன ஃபார்மேட்டில் வேணும், அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் கரெக்டான ஒரு டாக்குமெண்ட் தானா அப்படின்ட்டு நிறைய டவுட் இருக்குது, நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ட்டு கிளியராக. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் எல்லா டாக்குமெண்ட்டுமே உங்ககிட்ட கரெக்டாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பற்றி. நிறைய பேர் இதில் தான் டவுட் கேட்குறாங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கின கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. தயவு செஞ்சு அந்த காப்பியை யூஸ் பண்ணாதீங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது கார்டில் இருக்கணும், அட்டையில் இருக்கணும். ஸோ நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ் லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், அங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர் ஸ்க்ரீனில் பாருங்கள், ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த பாயிண்ட்டை நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னா தெரியும், பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு அட்டையில் இருக்கணும் அண்டு அது பர்மனண்ட் காப்பியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. வேறு எந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் லைக் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கின A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்த அந்த சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் உங்ககிட்ட அந்த மாதிரி அட்டையில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா, கார்டில் இல்லை அப்படின்றப்ப நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் தான் வருவீங்க. நெக்ஸ்ட், இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் யாரோட சைன் இருக்கணும், அதாவது இஸ்யூங் அத்தாரிட்டி யார், யாரோட சைன் இருக்கணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்டிக்கு ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்சிஏக்கு தாசில்தார் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிசி பிசிஎம் எம்பிசி இவங்களுக்கு எல்லாமே டெப்டி தாசில்தார் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே யார் சைன் பண்ணியிருக்கணும், யார் இஷ்யூ பண்ணியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இவங்களோட சைன் இருக்கா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, நீட்டோட அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் 10th மார்க் ஷீட், இந்த 10th, 11th, 12th இந்த மார்க் ஷீட்டோட போத் சைடு, ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு, இது ரெண்டுமே ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வேணும். ஸோ 10th, 12th, 11th சர்டிஃபிகேட், அதுக்கப்புறமா டிசி, அண்ட் தென் சர்டிஃபிகேட் ஃபார்
ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட், அதாவது லைக் போனஃபைட் சர்டிஃபிகேட், நீங்கள் அந்த ஸ்கூலில் தான் 6th டுவெல்த் வரைக்கும் படிச்சிங்க அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். அண்ட் தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு அப்படின்னா, சப்போஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் பட் வேறு அதர் ஸ்டேட்டில் போயிட்டு படிச்சிருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கான அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே படித்த 6th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டிலே படித்த ஸ்டூடெண்ட் அப்படின்றப்ப அவங்களோட பேரண்ட்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு சில டாக்குமெண்ட் கேட்குறாங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், நிறைய பேர் கேட்குற டவுட் இது தான், எது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பர்மனண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு. ஸோ கார்டு அட்டையில் இருக்கணும், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண காப்பியை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், சப்போஸ் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்றப்ப அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்பெஷல் கேட்டகரி, சப்போஸ் நீங்கள் ஒரு வேளை ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஆர் எக்ஸ் சர்வீஸ் மேனோட சன் அப்படின்றப்ப அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது 5 days இருந்தாலும் சரி, 10 days இருந்தாலும் சரி, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸை ஜெராக்ஸ் காப்பியை சென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுக்குமே நீங்கள் வரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேண்டிடேட்டோட ஃபோட்டோ காப்பி அண்டு சிக்னேச்சர். இந்த ஃபோட்டோ காப்பியும் சிக்னேச்சரும் கொடுத்துருக்கிற சைஸில் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை இப்போயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேண்டிடேட்டோட ஃபோட்டோ காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 10 KB 50 KB இருக்கணும். ஸோ சாஃப்ட் காப்பியோட சைஸ் 10 KB 50 KB இருக்கணும். அதே மாதிரி சைன் சிக்னேச்சரோட சைஸ் சாஃப்ட் காப்பி சைஸ் 4 KB 20 KB இருக்கணும். இது ரெண்டுமே JPEG ஃபார்மேட்டு, JPEG இல்லை அப்படின்னா JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். அண்ட் இது ரெண்டையுமே கரெக்டாக கேட்டிருக்கிற இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணணும். மாற்றி அப்லோட் பண்ணாமல் கரெக்டாக சைன் கேட்டிருக்கிற இடத்துல சிக்னேச்சரையும் ஃபோட்டோ கேட்டிருக்கிற இடத்துல ஃபோட்டோவையும் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேரண்ட்ஸுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றது தான். சப்போஸ் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்து தமிழ்நாட்டிலே எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது 6th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் படிச்சிருக்கிறப்ப நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. பட் உங்களோட பேரண்ட்ஸுக்கு அப்படின்ட்டு சில சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா, பேரண்ட்ஸோட பர்த் சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, 10th, 12th ஆர் டிகிரி சர்டிஃபிகேட். சப்போஸ் பேரண்ட்ஸ் படிக்கலை அப்படின்றப்ப அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கான நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி சில சர்டிஃபிகேட்டை பேரண்ட்ஸுக்காக நீங்கள் சப்மிட் பண்ணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நேரில். ஓகே வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொடுக்குற ஒரு கம்மியான டேஸில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இருக்கிற எல்லா ஜெராக்ஸோடையும் அட்டாச் பண்ணி சொல்கிற அட்ரஸுக்கு நீங்கள் ஹார்டு காப்பியை சென்ட் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் நிஜமாலுமே ஒரு நியூ அண்டு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு வேளை இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.